இது ஒரு சின்னதாக ஒரு கதை சொல்லுவார் திருவானந்த வாரியார் சுவாமிகள். அதாவது ஒருவன் வந்து தினப்படி இது மாதிரி உபன்யாசத்துக்கு அவன் போயிட்டே இருப்பானாம். ஒரு நாள் இது மாதிரி உபன்யாசத்துக்கு போகும்போது அவனுடைய மனைவி வந்து உபன்யாசத்துக்கு வரவே மாட்டானா, ஆனால் அவன் அதை பற்றி தன்னுடைய மனைவியும் வந்து இந்த உபன்யாசத்தை கேட்டு பலன் பெறணும்னு அவன் நினைக்கிறது இல்லையாம். ஒரு நாள் எல்லாரும் அந்த தெருவோடு எல்லாரும் வந்து உன் வீட்டுக்காரர் உபன்யாசம் பண்ணுறாரு, கதை சொல்கிறாரு, எல்லாரும் கேட்டு அவ்வளோ ஞானம் பெற்றுக்கிறாங்க, தெளிஞ்சிருக்கிறாங்க, அவங்கவுங்க அனுபவப்பட்டு சில அவங்ககிட்ட இருக்கக்கூடிய சில தீய பழக்கங்கள் எல்லாத்தையும் நிறுத்தியிருக்கிறாங்க, நீ ஏன் வரவே மாட்டேங்கிற, நீ வந்து கேளு அப்படின்னு சொன்னோன்னு இவரும் சரியாக போய் இவனும் போய் கேட்க போயிருக்கிறான். அவர் அன்னைக்கு பேச எடுத்துக்கிட்ட தலைப்பு கொல்லாமை அப்படிங்கிறத பற்றி. கொல்லாமை பற்றி அவர் நிறைய நேரம் 2 மணி நேரம் பிரவசனம் பண்ணுறார். இந்த 2 மணி நேர பிரவசனத்தை கேட்டுட்டு கொல்ல ஒரு உயிரை கொன்றால் இவ்வளோ பாவம் வரும்னு நமக்கு தெரியாமல் போச்ச, இப்படி ஒரு இது தெரியாமல் நான் வந்து அவருக்கு தினமும் சமைச்சு வைக்கேன், ஆனால் அவர் ஒன்றுமே சொல்லலை, நான் சமைச்சு வச்சேங்கிறதுக்காக வேண்டி அவர் சாப்பிட்றாரு போல இருக்குது, ஆனால் நான் போய் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இனிமேல் நான் வந்து இன்னைக்கு நைட்லேயே அவருக்கு எதுவும் நான் வச்சு கொடுக்க மாட்டேன், இன்றைக்கி நைட்டில் நான் சமைச்சு கொடுக்குறது காய்கறி சாப்பாடு தான் சமைச்சு கொடுப்பேன்னு அங்கேருந்து வீட்டுக்கு வந்தானா, வீட்டு பிறவாசல்ல சுரக்காய் கிடச்சிருந்துச்சான், சுரக்காயை அரிச்சு கூட்டு பண்ணி ஒரு குழம்பு பண்ணி வச்சுட்டான். அவர் அங்கேருந்து வந்து சாப்பிட வந்த உடனே சாப்பாட்டில் சுரக்காயும் குழம்பு இருந்துதான். அவர் கேட்டாராம் மனைவியை பார்த்து, ஏண்டி இன்னைக்கு அசைவம் எதுவும் சமைக்கலையான்னு, நானும் இன்னைக்கு கதைக்கு வந்திருந்தேன், கொல்லாமை பற்றி அற்புதமாக பேசுனீங்க, இவ்வளோ காலம் நான் எனக்கு இந்த கொல்லாமையோட இது தெரியாமல், இந்த தீங்கு பற்றி தெரியாமல், பிற உயிர்களுடைய கஷ்டம் பற்றி தெரியாமல், உயிருக்கு இவ்வளவு இம்சை பண்ணி நாம் அந்த உயிரை சாப்பிடணுமா, நம்ம காலில் ஒரு ஆணி குத்துனா கூட நமக்கு வலிக்குது, நம்ம காலில் ஒரு முள் குத்துனா நம்ம வலிக்குது, ஆனால் நம்ம ஒரு உயிரை வந்து துண்டு துண்டாக வெட்டி போட்டு அதை கொதிக்க வச்சு நம்ம சாப்பிட்றோம், அந்த உயிருக்கு அது எவ்வளோ வலிக்கும்னு தெரியாமல் இருந்ததே, இத்தனை காலம் நான் இப்படி சமைச்சிட்டேன்னு நினச்சி நான் ரொம்ப விளக்கு முன்னால் இருந்து சாமி கும்பிட்டு எப்படியாவது எனக்கு இந்த பாவத்திலேருந்து எனக்கு விடுதலை வேணும் அப்படின்னு சொல்லி நான் கடவுள்கிட்ட ரொம்ப வேண்டி அழுதேன். அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் மனது தெளிவு ஏற்பட்டுச்சு, தினமும் நம்ம நான் உங்கள் கதைக்கு வர்றதுன்னு இருந்தேன், அதனால் இன்றைக்கி நம்ம வீட்டு சுரக்காயிலேருந்து சுரக்காய் எடுத்து போட்டு நான் கூட்டு குழம்பு வச்சுட்டேன். அவர் சொன்னாரான், டேய் அது ஊருக்கு தண்டி உபதேசம், இது அது இது வந்து வீட்டு சுரக்காய் வச்சுருக்கிற, ஏட்டு சுரக்காய் நான் சொன்னதெல்லாம் ஏட்டு சுரக்காய், நீ வீட்டு சுரக்காய் கறி வச்சுருக்கிற, இதெல்லாம் உபதேசம் வந்து ஊருக்கு சொல்லணும், நமக்கு நமக்கு எது தேவையோ அதை நாம் அனுபவிச்சுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னாராம். அப்போ நம்மளை நிறைய பேர் வந்து ஞானங்கிறது இப்படி தான் நமக்குள்ளே எடுத்துக்கிட்டோம், நம்ம எது கேட்டானாலும் நாம் நமக்கு என்ன சாதகமோ நமக்கு எது சாத்தியமோ அதை நமக்கு அனுசரணையாக நம்ம எடுத்துக்கிட்டு அதுக்குண்டான உண்மை பொருள் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதே இல்லை. அது இல்லை ஞானம். ஞானம் என்பது நம்ம உடல் அளவில், நம் மனதளவில், நம் சிந்தனை அளவில் இந்த உலகத்தில் உண்டான எல்லா உயிர்கூட்டங்களையும் நேசிக்க தெரிந்து அந்த நேசித்தல்ல இறைவன் இருக்கிறாங்க கூடிய உணர்வை பெற்று அது இறைவன் மயமாகவே நாமும் ஆகிறது தான் ஞானம் அப்படிங்கிறது.